எதுவுமே தெரில, கூகுள் மேப் தெரில, யாரை கேட்குறதுன்னு தெரில, டிரான்ஸ்லேட் இல்லை. இங்கே கேட்டால் நம்மளை திருட மாதிரி பார்க்குறான். ஸோ இதோ இருக்கு பாருங்கள், இந்தியா கேட்டு பக்கத்தில் இருந்து போய் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், பட்டேல் நகர்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏரியாவே காலியாகிடுச்சுங்க, யாருமே இல்லை. ஒரு மணி ஆகுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன். நம்ம வந்து ஹோட்டலில் தங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கேட் சர்ஃபிங் பண்ணும்போது நீங்கள் லோக்கல் கூட ஒரு நாள் சும்மா ஹேங் அவுட்டுக்காக அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க கூட சுற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ராவல் நாலேஜ் வரும், நீங்கள் சேஃப்டியாக ட்ராவல் பண்ண முடியும். அவர் ஒரு சிம் கொடுத்தாரு. அவர் வந்து இவ்வளோ நம்மளுக்கு பாருங்கள் இதெல்லாம் பண்ணி என்கிட்ட ஒரு ரூபா வாங்கலை. பட் ஐ ஃபீல் லிட்டில் பிட் கில்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வ்ளாக் வித் விஜய். நான் விஜய் ஜூட்சன். போன எபிசோடெலாம் பார்த்துருப்பீங்க நமக்கு என்னென்ன சோதனை வந்ததுன்னு. இந்த எபிசோடில் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸும் நான் பயங்கரமாக வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. நம்ம வந்து இந்தியா கேட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்தியா கேட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் ட்ராவல் மட்டும் நிறுத்துறதா இல்லை. போன வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சென்னையில் ஆரம்பித்தேன், இப்போ டெல்லியில் வந்து 3 KNL ஸ்டேடியம்லேருந்து மெட்ரோவில் வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் இறங்கிட்டோம். என்கிட்ட ஃபோன் இல்லை, எப்படி போகிறதுன்னு தெரில. ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடிலங்க, எதுவுமே தெரில. கூகுள் மேப் தெரில, யாரை கேட்குறதுன்னு தெரில, டிரான்ஸ்லேட் இல்லை. இங்கே கேட்டால் நம்மளை திருட மாதிரி பார்க்குறான். வெறுப்பாக இருக்குங்க, இப்போ எப்படி போகிறதே தெரில. நான் ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு போயிட்டுருக்கேன். 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு எப்படி வந்தோம், டெல்லியில் வந்து நமக்கு என்னென்ன அனுபவம்லாம் கிடச்சிது, அது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். கஷ்டப்பட்டு இங்கே வந்தால் இந்தியா கேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இந்த ரோடு கிராஸ் பண்ணோடனே அங்கே இருக்குது ஆப்போசிட்டில். நான் இப்போ இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் போய் பார்த்துட்டு வராங்க எல்லோரும். இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம வந்து இந்தியா கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்து கிட்ட போய் பார்க்க முடியல. இங்கே பாருங்களேன், நைட்டில் வந்து அந்த மாதிரி இந்தியன் ஃப்ளாக் வந்து லைட் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக, இங்கே பாருங்கள் இது வந்து கட்டிகிட்ருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது உள்ளே போய் பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். பயங்கர டிராஃபிக்கான ஏரியாங்க இது, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ எங்கே போனாலும் பேகை கையிலே பிடிச்சிக்கிறது, எவனை பார்த்தாலும் சந்தேகம் வருது. ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா ராஷ்டிரபதி பவன் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் சில பேர் பர்மிஷன் கேட்டு உள்ளே போய் எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்மி ஆஃபீஸர்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இதோ இருக்கு பாருங்க, இந்தியா கேட்டு பக்கத்துல இருந்து போய் பார்க்க முடியல. இங்க பாருங்க, இங்க வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. மிலிட்டரி காரங்களும் மக்களுக்கு இடையில சண்டை, என்னன்னா உள்ள விடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு. பெர்மிஷன் கேட்டு லைட்டா உள்ள போலான்னு, ஆனால் உள்ளே விட மாட்டேறாரு. இங்கே பாருங்க, இங்கே இந்தியா கேட்லேருந்து ஆட்டோ ஏறி இருக்கேன். இப்போ மெட்ரோ போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்க, மெட்ரோவுக்கு வந்து 30 ரூபா ஆகும் ஆட்டோவுக்கு. மூணாவது நாள் நைட்டு, அதாவது 3rd day நைட்டு. நாங்கள் வந்து டெல்லியை வந்து நைட்டில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ கரெக்டாக 1:00 எவ்வளோ கார் போகுது பாருங்களேன். 1:00 தான் ஆகுது. ஓகே ஓகே ப்ரோ, வில் மூவ்.
பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குமே ஒரு வாட்டி வந்து நடந்துதான், ஸ்நாச் பண்ணாங்களாம். எப்படின்னா நம்மளுக்காவது பரவாயில்ல, பிட் பாக்கெட் பண்ணாங்க. கொரோனா டைமில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வழிமறித்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஃபோனை வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்களாம். நீ வந்து ஐஸ்கிரீம் வாங்க வந்துருக்காங்க பாருங்கள், செம்ம ஃபேமஸ் அந்த ஐஸ்கிரீமு. ப்ரோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தாருங்க பாருங்கள். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஊரே சைலண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுங்க பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், பட்டேல் நகர்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏரியாவே காலியாகிடுச்சுங்க, யாருமே இல்லை. ஒரு மணி ஆகுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஐஸ்கிரீமு ப்ரோ வாங்கி கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். என் ஃபோன் காணாமல் போனதுலேருந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் வேறு ஏதாச்சும் ஹோட்டலில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தேன்னா சத்தியமாக எனக்கு இந்த ஊரில் யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து கேர்ட் சர்ஃபிங்கில் மனோஜ் சார் அண்ட் சூரஜ் ப்ரோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சோனி குப்தா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணுறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தான் ஸ்கேம் நடந்தாலும் நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சேஃபான சிட்டி தான். நீங்கள் போகிற இடத்த பொறுத்து இருக்குண்ணா ப்ரோ. இங்கே பாருங்கள், இங்கே 24 hours வந்து ஒரு கடை திறந்துருக்கோமா, அந்த கடைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு பாருங்களேன். எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். நான் வந்து ஃபேண்டா வாங்கியிருக்கேன், ஃபேண்டா வந்து லிச்சி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன், ரோஸ் கலரில் இருக்குது பாட்டிலு, கோகோனட்டாக இது. இங்கே பாருங்கள், ஃப்ரூட் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கோக் செரி இருக்குங்க. கோக் வந்து செரி ஃப்ளேவர் இருக்குது, ரா கோகோனட் இருக்குது, நிறைய ஜூஸஸ் இருக்குது. எது பிக் பண்ணுறதுன்னு தெரில. வாட்டர் கேன்ஸு இதெல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கேட்டகரிக்கு வந்திருக்கோம். சிப்ஸுக்கு லேஸ்லாம் இருக்குது, எல்லா சிப்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் சிப்ஸு. இங்கே ஃபுல்லாக சிப்ஸஸ் இருக்குது ப்ரோ. பல்பி ஆரஞ்சு எடுத்துருக்காரு, அது இல்லாமல் இங்கே ரெட் புல், இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பில்லு கொடுக்குறேன்னே வேணான்ட்டாரு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இதெல்லாம் பை பண்ணோம். நைட் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போயிட்டாரு. 400 ஆச்சு, ப்ரோவே பே பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு. நைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட்ஸு எல்லாமே. இதை பாருங்கள், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, கெலாக்ஸு அண்ட் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்குங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸு. இங்கே பாருங்கள் பா, என்னென்ன பிராண்டும் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து ஃப்ரைஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஃபுல்லாக. ஓகே ப்ரோ, இந்த கடை தான் அது, 24/7. இது எங்கே ப்ரோ இருக்குது? பட்டேல் நகரா? பட்டேல் நகர், ஈஸ்ட் பட்டேல் நகர். ஈஸ்ட் பட்டேல் நகரில் 24/7 அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து 24 hours இது திறந்துருக்குமா. எல்லோரும் கார் எடுத்துகிட்டு வந்து சில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கெயின் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபோன் தொலைச்சதுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் இல்லாமல் எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம், எப்படி நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். அதுவும் லாங்குவேஜ் தெரியாத ஊரில் இந்த கேர்ட் சர்ஃபிங் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுக்காக தான் வந்து கேர்ட் சர்ஃபிங் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஹோட்டலில் தங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கேர்ட் சர்ஃபிங் பண்ணும்போது நீங்கள் லோக்கல் கூட ஒரு நாள் சும்மா ஹேங் அவுட்டுக்காவது அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க கூட சுற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ராவல் நாலேஜ் வரும், நீங்கள் சேஃப்டியாக ட்ராவல் பண்ண முடியும். கேர்ட் சர்ஃபிங் பண்ணுறது ஒரு ஆக்சுவலி ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க தான் என்னை வந்து ஹெல்ப் பண்ணி என்னை வந்து இதுலேருந்து கொண்டு வந்தது. ஈவன் ஃபோன் கொடுத்ததுலேருந்து இந்த மாதிரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் என்கிட்ட 1 rupee வாங்கலை. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டார் என்னை. நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து நைட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்த ஃபுட்ஸு இதெல்லாம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம்.
அழகாக ஒரு அடுக்கி வச்சிட்ருக்காரு. இப்போ நான் வந்து இது ஸ்பெஷலாக எடுத்தேன், இங்கே பாருங்கள், ஃபேண்டா லிச்சி ஸ்பெஷலாக எடுத்தேன். அப்புறமா ஒரு பவுண்டி சாக்லேட் ஒன்று எடுத்தேன். அப்புறம் ஐடிசியோட ஃபெபிள் சாஃப்ட் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட்டு, அதையும் அப்படியே எடுத்து உள்ளே போட்டேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுக்கு தான் நம்ம வந்து கர்ட் சர்ஃபிங் பண்ணுறோம். இல்லை, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்கள், எனக்கு இதுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் செலவாயிருக்கும். ஆனால் நாங்கள் பாருங்கள், 1 ரூபாய் தரல அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்கள். ஆனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபோனோட காசு மட்டும் நான் அமுச்சிடுவேன். இந்த அவர் கொடுத்த அந்த ஃபோனு இந்த பாருங்கள், கீபேட் ஃபோனு, டச்சில் இருந்தோம் இப்போ கீபேடில் வந்து எமர்ஜென்சியில் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி அப்படி தான் எனக்கு இருக்குது. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் சர்வை பண்ணேன். இப்போதைக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட்க்கு இந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவர் கொடுத்தாரு. சிம் வந்து எனக்கு இங்கே தரமாட்டேன்ட்டாங்க, அவரோட சிம் கொடுத்தாரு. அவர் வந்து இவ்வளோ நம்மளுக்கு பாருங்கள் இதெல்லாம் பண்ணி என்கிட்ட 1 ரூபாய் வாங்கலை. பட் ஐ ஃபீல் லிட்டில் பிட் கில்ட். ஸோ நான் வீட்டுக்கு போனோடனே அவருக்கு வந்து அந்த அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் முடிச்சிருவேன். ஸோ நம்ம சேஃபாக வந்து நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஆக்ரா வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து தெலுங்கானா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈவினிங் எனக்கு 4 மணிக்கு ட்ரெயின். அதோட ஜெராக்ஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. காலையில் ஏஞ்சி நம்ம கிளம்பணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாங்கியிருக்க பொருள்லேருந்து ஃபேண்டா மட்டும் நம்ம குடிக்க போகிறோம். இப்போது ஃபேண்டா லிச்சி ஃப்ளேவரு நான் ஃபேண்டா இங்கே ஃபேண்டா இப்போ தான் குடித்தேன். நம்ம ஊரில் வந்து அந்த 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க தெரியுமா, அந்த லிச்சி ஃப்ளேவரில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, அதே தான். ஆனால் பட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபெபிள் சாக்லேட்லாம் அப்படியே பிரிக்கிறோம். வாவ், இது ஃபெபிள். இங்கே பாருங்கள், ஸ்வீட்டு ஸ்வீட்டடி கொண்டாடும் ஸ்வீட்டடி கொண்டாடு. எஸ் ப்ரோ, டெல்லி வந்து செம்ம நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அப்படியே எனக்கு 2 சைடு ஆஃப் டெல்லியும் காமிச்சிச்சு. அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன், அவ்வளோதான். பட் எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிச்சு. ஓகே, அது வந்து ஃபோன் காணாமல் போனது வந்து எனக்கு ஒரு லெசன். ஆக்சுவலி அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேமரா இருக்குது, பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் எடுத்துக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கேன் கண்டென்ட்ஸு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் ஃப்ரீ. நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல, நான் செலவு பண்ணி போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து டிவியில் பாருங்கள். திஸ் இஸ் அ கர்ட் சர்ஃபிங், திஸ் இஸ் அ டெல்லி. இது வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நாளைக்கு கிளம்ப போகிறேன். இன்னைக்கு தான் என்னோடய லாஸ்ட் நைட்டு. நாங்கள் அப்படியே பேசிட்டு சில் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அதோடு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.